ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்ட்ரெய்ட் கட் குர்த்தி எப்படி கட் பண்ணலாம் எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பிடிச்சோம்னா கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகலாம் குர்த்தி தைக்கிறதுக்காக ரெண்டரை மீட்டர் பிரிண்டட் கிளாத் எடுத்திருக்கோம் அரை மீட்டர் அளவுக்கு ப்ளெயின் கிளாத் எடுத்திருக்கோம் இப்போ துணியை வந்து நீல வாக்கில் ரெண்டாம் அடிச்சிருக்கோம் இடுப்போட நாலில் ஒரு பகுதி அது கூட ரெண்டு இன்ச் வர மாதிரி நாலாம் மடிச்சிருக்கோம் லென்த்து வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் ஃபுல்லாக இருக்குது அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் கீழே வந்து இல்லை அதனால் கோடு போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து அரை தோள்பட்டை அளவு ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆம்ப்கோல் லென்த் ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் முதுகோட நீளம் பதினாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இடுப்போட நீளம் இருபது இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு நேராக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுடலாம் அடுத்து கால்மர்பு சுற்றளவு லூசிங்காக அரை இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து கால் முதுகோட சுற்றளவும் அது கூட இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக வெளியே வந்து ஒன்றரை சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து கால் இடுப்பு சுற்றளவும் அது கூட இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக வெளியே வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதையே கீழே வந்து கால் இடுப்பு சுற்றளவு அது கூட அரை இன்ச் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் இடுப்பு பகுதியில் எதை மார்க் பண்ணியிருக்கோமோ அதையும் வந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட்டாக இணைச்சி விட்டுருலாம் இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டான அளவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து மார்ஜின்காக விட்ட இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்து ஆம்ப்கோல் கார் வந்து மார்க் பண்ண போகிறோம் பின்பக்கத்துக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் முன்பக்கத்துக்கு ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஏழு இன்ச் பாதி மூன்று இன்ச்சுலேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து தைக்கும்போது போது கட் பண்ணிக்கலாம் இப்போ பின்பக்கம் ஆம்கோல் இருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு பின்பக்கம் ஆம்போளை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் ஒரு துணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு முன்பக்கம் ஆம்போளை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து கை விட்டு போகிறோம் கை நமக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் விட்டு வந்து ஆம்போல் சுற்றளவு ஏழு இன்ச் அது கூட மூணு இன்ச் சேர்த்து பத்து இன்ச் வந்து நாலு மடிப்பை மடித்து வச்சுருக்கோம் ஆப்போசிட்டில் மூணு இன்ச் மார்க் பண்ணிடலாம் கையோட அடிக்கை சுற்றளவும் அது கூட தையலுக்காக ஒன்றரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு இன்ச்சில் இருந்து அடிக்கடி சுற்றளவு மார்க் பண்ண இடத்த ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து மேலேருந்து கைவளைவு வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம் வெட்டி எடுத்துகிட்டு ஒரு பக்கத்துக்கு மட்டும் அரை இன்ச் அளவுக்கு முன்கை ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி துணியை விரித்து வச்சுட்டு முன்கை ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்து கழுத்து பகுதியில் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக பெண்ட் கிளாத் எடுத்திருக்கோம் இதனுடைய நீளம் வந்து பதினஞ்சு இன்ச் அகலம் வந்து பத்து இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கோம் இதில் மூணு சைடு இந்த மாதிரி அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம் ஒரு பக்கம் அதாவது மேல் பக்கம் வந்து நம்ம தையல் போட வேண்டாம் இந்த மாதிரி மூணு பக்கம் வந்து தைச்சி எடுத்திருக்கோம் இப்போ இந்த துணியை வந்து ரெண்டாக மடிச்சிடலாம் கரெக்டாக மடிச்சுட்டு கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் கழுத்தோட அகல நான் வந்து மூணு இன்ச் வைக்கிறேன் கழுத்தோட நீளம் வந்து அரை இன்ச் நமக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அடுத்து எடுத்த அளவு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டாச்சு இந்த முக்கில் இருந்து ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ள யூனக் வரைஞ்சிக்கலாம் இந்த டிசைனுக்கு யூனக் இல்லைன்னா ரவுண்ட் நெக் நல்லாயிருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா சாக்கோட தடை வந்து இந்த பக்கம் நமக்கு பதிஞ்சிரும் இந்த மாதிரி இதை டார்க் பண்ணிக்கலாம் டார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம குர்த்தியோட முன்பக்கத்தை எடுத்துருக்கோம் நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் உள்பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்குது இப்போ சென்டரில் வந்து சின்ன கட் கொடுத்துர்லாம் அதே மாதிரி இந்த பேண்ட் கிளாத்லேயும் சென்டரில் வந்து கட் கொடுத்துர்லாம் கட் கொடுத்துட்டு ரெண்டு கட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம் துணியோட நல்ல பக்கம் வந்து கீழே இருக்குது மாதிரி பேட்ச் ஒர்க்கோட நல்ல பக்கம் வந்து கீழ் பக்கமாக இருக்குது கழுத்தை சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துருக்கோம் அரை அடை விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்துட்டு துணி அப்படியே வந்து நல்ல பக்கமாக ஃபுல்லாக திருப்பி எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டுட்டு அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா கழுத்து பகுதியில் நம்ம வந்து பதிவு தையல் போட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணு பகுதியிலையும் நம்ம வந்து சுற்றிலையும் தைக்கணும் அதுக்கு முன்னாடி நமக்கு விருப்பமான கலரில் க்ளாத் எடுத்துக்கலாம் இதனோட கூடவே கொஞ்சம் தெர்மாக்கோல்ஸ் பால்ஸ் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நூலை வச்சு நம்ம வந்து சுற்றி கட்ட போகிறோம் இந்த மாதிரி சுற்றி கட்டிவிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் பூவெல்லாம் கட்டும் போது நாட் போடுற மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த துணியோட நீலாகலம் வந்து ரெண்டு இன்ச் வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து தயார் பண்ணி எடுத்துக்கலாம் தெர்மக்கோல் பால்ஸ் இல்லைனா துணியை வச்சுட்டு அப்படி இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பட்டன்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச் இடவளாக மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து லெஃப்ட் சைட் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச் இடவளியில் மார்க் பண்ண இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் போட்லி பேட்டன்ஸும் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படி ஒவ்வொரு இன்ச் அடவளியில் ஒவ்வொரு பட்டன்ஸ் வச்சுட்டு நீளமாக தையல் போட்டு எடுக்க போகிறோம் போட்லி பேட்டன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போது நம்ம நமக்கு வந்து தைக்கிறது ஈஸியாக இருக்கும் போட்லி பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி லேஸ் கூட வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துருக்கோம் இப்போ மற்ற பக்கத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கோட்டாப்பட்டி லேஸ் கூட வச்சு பினிஷ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு பிளீஷ் பண்ணலாம் நான் வந்து சிம்பிளாகவே தச்சு எடுத்துருக்கேன் பின் பக்கத்துக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு இன்ச் அகலம் மூணு இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் சுற்றிலும் அரை இன்ச் அளவில் தைச்சிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு உள் பக்கமாக திருப்பி தைச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம திருப்பிட்டு ஹெம்மிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா மிஷினில் தைச்சி எடுத்துக்கலாம் தச்சிட்டு ஷோல்டரை ரெண்டையும் இன்ச் சடவளியில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து கைக்கான துணியை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளெயின் கிளாத்தில் நீளம் வந்து நாலு இன்ச் அகலம் வந்து கையோட அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம் துணியோட உள்பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு இன்ச் அடைவளியில் தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தைச்சு எடுத்தது இந்த மாதிரி ஃபுல்லாக வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு பதிவு தையால் மேலே வந்து அரை அளவுக்கு மடிச்சுட்டு அந்த பக்கமும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்து முன்பக்கம் முன்பக்கம் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு அரை இன்ச் அடைவெளியில் ரெண்டு பக்கமும் கையை ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து கீழ்ப்பகுதியில் பின்பக்கத்தில் காலி இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு திரும்ப மடித்து எடுத்துக்கலாம் கீழ்ப்பகுதியிலும் இந்த மாதிரி துணி வந்து நாலு இன்ச் நீளம் கீழே உள்ள அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு அரை இன்ச் இல்லைனா முக்கால் இன்ச்சு விட்டு நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் பின் பக்கத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் கை எப்படி நம்ம திருப்பி தைச்சோமோ அது மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஃபிட்டிங்லேன்னு தைச்சிடலாம் இடுப்பு வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக தச்சு விட்டுருக்கோம் அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி துணியை விரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்ச் செலவுக்கு மடிச்சுட்டு திரும்ப முக்கால் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து இது வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் மேலே வரும்போது இந்த மாதிரி தையல் போட்டு அடுத்த பக்கத்தில் நேராக கீழே வரைக்கும் தச்சு விட்டுடலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொடுங்க நன்றி